தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரே, உமது இரத்தத்தால் குலம், மொழி, மக்களினம், நாடு ஆகிய அனைத்து நின்றும் எங்களை மீட்டுக் கொண்டீர். எங்களை ஆட்சி உரிமை பெற்றவர்களாகவும் குருக்களாகவும் எங்களுக்கு கடவுளாக ஏற்படுத்தினீர். அல்லேலூயா. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் நான்காவது வாரத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். சாவையும் சாத்தானையும் வென்ற வெற்றி வீரரான கிறிஸ்து நல்லாயனாய் நமக்கு வழிகாட்டுகிறார். நல்லாயனின் குரலை கேட்டு அவருக்கேற்ற மந்தைகளாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். நானே வழியும் உண்மையும், என் வழியாயின்றி எவனும் பரமதந்தையிடம் வருவதில்லை என்கிறார் ஆண்டவர். அவர்தான் நமக்கு வாழ்வு, வழி. அவருடைய பாதத்தில் நம்மையெல்லாம் ஒப்பு கொடுப்போம். இந்த நல்லாயின் ஞாயிறும் இந்த வாரம் முழுவதும் இறை அழைத்தலுக்காக நாம் சிறப்பாக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். தன் மந்தைக்காக உயிரை கொடுக்கிற நல்லாயனை பின்பற்றி, தன் மந்தையை நேசிக்கிற நல்லாயனின் அடிசூடுகளை பின்பற்றி நிறைய இளைஞர்களும் இளம் உள்ளங்களும் கடவுள் பணிக்காக தன்னையே அர்ப்பணிக்க இத்திருப்பலியிலே வேண்டுவோம். நாம் ஒவ்வொருவரும் நல்லாயின் கிறிஸ்துவை பின்பற்றி அவர் பாதையிலே நடக்க வரம் வேண்டுவோம். இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும், மாதா தொலைக்காட்சி வழியாக இத்திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கிற அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு ஒப்புக் கொடுக்க
நமது பாவங்களை குறைகளை ஏற்றுக்கொள்வோம், மன வருத்தப்பட்டு மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். எங்கள் விடுதலைக்கும் மீட்புக்கும் காரணரான இறைவா, உம்மை வேண்டுவோரின் குரலை கேட்டருளும். உம் திருமகன் சிந்திய இரத்தத்தால் நீர் மீட்டுக் கொண்ட உம் மக்கள் உம்மால் வாழவும் உமது முடிவில்லா பாதுகாப்பில் மகிழவும் செய்வீராக. உமோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உமை மன்றாடுகின்றோ. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் பவுல் பிசிதேயாவில் உள்ள அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கூறியது, சகோதரரே, ஆபிரகாமின் வழிவந்த மக்களே, இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்குதான் அனுப்பப்பட்டுள்ளது. எருசலேமில் குடியிருக்கும் மக்களும் அவர்களுடைய தலைவர்களும் அம்மீட்பரை அறியவில்லை. ஓய்வு நாள்தோறும் வாசிக்கப்படும் இறைவாக்கினரின் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை புரிந்து கொள்ளவில்லை. ஆயினும் அவருக்கு அவர்கள் தீர்ப்பளித்த போது அவ்வார்த்தைகள் நிறைவேறின. சாவுக்குரிய காரணம் எதுவும் அவரிடம் இல்லாதிருந்தும் அவரை கொல்ல அவர்கள் பிலாத்திடம் கேட்டார்கள். மறை நூலில் அவரை பற்றி எழுதியுள்ள அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தார்கள். பின்பு அவரை சிலுவையில் அறைந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள். ஆனால் இறந்த அவரை கடவுள் உயிரோடு எழுப்பினார். அவர் கலிலேயாவிலிருந்து தம்முடன் எருசலேம் வந்தவர்களுக்கு பல நாள்கள் தோன்றினார். அவர்கள் இப்போது அவர் தம் சாட்சிகளாய் மக்கள் கண்முன் விளங்குகின்றார்கள். இயேசுவை கடவுள் உயிர்த்தெழச் செய்ததை வழியாக மூதாதையருக்கு அளித்த வாக்குறுதியை அவர்கள் பிள்ளைகளாகிய நமக்கென நிறைவேற்றினார். இதுவே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும் நற்செய்தி. இது பற்றி இரண்டாம் திருப்பாடலில்
நீரே என் மகன், இன்று நான் உம்மை ஈன்றெடுத்தேன் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். திருமலையாகிய சியோனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்தினேன். ஆண்டவர் ஆணையிட்டு உரைப்பதை நான் அறிவிக்கின்றேன். நீரென் மைந்த இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். கேளும், பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூவுலகை அதன் கடையெல்லை வரை உமக்கு உடமையாக்குவேன். இருப்பு கோளால் நீர் அவர்களை தாக்குவே. குயவன் களத்தை போல் அவர்களை நொறுக்குவே. வேகமாக நடந்து கொள்ளுங்கள். பூவுலகை ஆள்வோரே எச்சரிக்கையாயிருங்கள். அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள். நடு நடுங்குங்கள், அவர் முன் ஆக மகிழுங்கள்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன, அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது, அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் பிரியமுள்ள அன்பு இறை மக்களே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு பக்தர்களே, இன்றைய வாசகங்களை விவிலிய பின்னணியில் சற்று விளக்கிக் கொள்வோம். அன்று ஸ்தோவானின் மறைசாட்சியத்தால் சிதறண்டு போன நம்பிக்கையாளர்களை கண்டு திடப்படுத்த தூய ஆவியாரால் உந்தப்பட்டு சென்ற பவுல் தமக்கிருந்த விவிலிய அறிவை கொண்டு, அதாவது தனாக் எனப்படும் எபிரேய விவிலியத்தில் தோரா எனப்படும் முதல் 5 விவிலிய பகுதிகளையும் நெவும் எனப்படும் இறைவாக்கினர்களின் வார்த்தைகளையும் கெதுவும் எனப்படும் ஞான நூல்களின் மேற்கோள்களையும் சுட்டிக்காட்டி நம்பிக்கையாளர்களை, அதாவது சீடர்கள், கிறிஸ்தவர்கள் என பெயர் பெறும் அளவிற்கு அவர்கள் கிறிஸ்துவுக்கு மீட்பருக்கு உரியவர்கள் என பெயர் வாங்கும் அளவிற்கு உழைத்தார்கள். உண்மையிலும் நீதியிலும் அவ்வுழைப்பின் சிறு பகுதிதான் இன்றைய வாசகங்கள். அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் 10வது குறளாக இந்த குறளை கேட்டிருப்போம். பிறவி பெருங்கிடல் நீந்துவர் நீந்தார், இறைவனடி சேராதார். இந்த திருக்குறளுக்கு பொருள் என்னவென்றால், இறைவனை பின்பற்றி அவருடைய அடியை பற்றி கொண்டவர்கள் தங்களுடைய வாழ்வில் அனைத்தையும் பெற்றுக்கொள்கிறார்கள், வாழ்வில் நிலையான கொடையை பெற்றுக்கொள்கிறார்கள், வாழ்வின் முக்கியத்தை பெற்றுக்கொள்கிறார்கள், வாழ்வின் உச்சத்தை அடைந்து கொள்கிறார்கள். ஏன்? இறைவனையே பற்றி பிடித்து கொள்கிறார்கள். இறைவனை விட்டு ஒருபோதும் அகழ்வதில்லை. அன்புக்குரியவர்களே, இதைத்தான் இன்று நம்முடைய இறை மகன் நம்மிடம் உரைக்கிறார். என் தந்தை வாழும் இடத்தில் பல உறைவிடங்கள் உண்டு, உங்களுக்காக இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன். நம்முடைய இறைமகன் நமக்காக இடம் ஏற்பாடு செய்திருக்கும் பொழுது நாம் எப்படி அதை அடையாமல் இருப்போம்? ஏனென்றால் நாம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் அல்லவா? இறைவன் நம் அனைவரையும் தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே தான் தம்முடைய அன்பு மகனை நமக்காக கொடுத்தார். அவருடைய இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம்.
இதைத்தான் பவுல் அடிகளார் தம்முடைய ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் தம்முடைய வாழ்விலும் அவர் வாழ்ந்து காட்டினார். எனக்கு இறப்பு என்பது கிறிஸ்துவுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஆதாயமாக அவர் கருதினார். அன்புக்குரியவர்களே, ஸ்தோவாவின் இறப்பினால் தம்முடைய நம்பிக்கையில் தளர்ந்து போன அந்த நம்பிக்கையாளர்களை ஊக்கப்படுத்த பவுல் அவர்களை தேடி சென்றார். அந்த அந்தியோக்கியா மக்கள் இவர்களை சீடர்களை அவர்கள் கிறிஸ்தவர்கள் முதல் முதலாக அவர்கள் கிறிஸ்தவர்கள் என பெயர் பெற்றார்கள். அதுபோல நீங்களும் நானும் உண்மையிலும் நீதியிலும் வாழும் பொழுது அவர்கள் கிறிஸ்தவர்கள் என அழைக்கப்படுவோம். கலங்காதே, திகையாதே, இறைவனின் இல்லத்தை உங்களுக்காக தயார் நிலையில் வைத்திருக்கப் போகிறேன், அதற்கு உரியவர்களாய் இன்றே உங்களை ஈன்றெடுத்தேன் என்று அழைக்கும் நம் அன்பு இறைமகன் இயேசுவை பின்பற்றி வாழ்ந்திட அழைக்கப்படுகிறோம். அவரே வாழ்வும், அவரே வழியும், அவரே உண்மையுமானவர். அவரை பின்பற்றி வாழ ஒவ்வொரு தினமும் நாம் அழைக்கப்படுகிறோம். அவரை பற்றி கொண்டு, அவரிலே ஊன்றி, அவரிலே முழு நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை தளராது அவரில் இணைவோம். அவரில் இணைவோம் என்றால் நாம் கிறிஸ்துவோடு வாழ்கிறோம் என்பது பொருள். அத்தகைய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வோம். தொடர்ந்து திருப்பலியில் பயணிப்போம். அன்புக்குரிய சகோதரமே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இறை ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உமை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்று கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் நிலையான பரிசு அடைய அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆளதே.
ஆண்டவரே காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாவது எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையடித்து உமது திருமுன்னிடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாக்கின்றார். பலியான அவர் இனிமேல் சாகமாட்டார், கொலையுண்ட அவர் என்றென்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்கு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது வாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. எனினும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியானவரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூயாவியால் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உன் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே
ஆகவே ஆண்டவரேயும் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் வெண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கோப்ப கொடுக்கின்றோம். உமது திராவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகிறோம். இவ்வழியினாரின் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திருரதத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூயாவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராய் விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கண்ணியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இவ்வழி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் லாரன்ஸ் பயஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியில் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் போன்ற பேருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுதலையருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமேற்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறை அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செமரி, உலகின் பாவங்களை போக்குகிற இறை மகன், வாழ்வும் வழியும் உண்மையும் உயிருமாய் விளங்கும் நல்லாயின் கிறிஸ்து இவரை. இவரின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோம். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். வளர்ந்திட நாளும்
வழியாய் நிறைந்திட வருவார். என் வாசல் காற்று என் வாழ்வினூற்றே இறைவா என் உள்ளம் வருவார். உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவானின் உன்னை தருவார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக கையளிக்கப்பட்டார், நாம் ஏற்புடையவராகும்படி உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டுக் கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனாலும் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ அருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆத்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் இறை அமைதியிலும் சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு
இறக்கமுண்டு, இறைவனு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இறக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தனாதீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெற்ற